இவர்களை எங்கள் மனதில் வைத்து எண்ணத்தில் உருவான கதை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பையன் குடித்த தண்ணியோட சாம்பிள். இதில் குளோரின் கண்டாமினேஷன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க சொல்யூஷன் சில்வர் அண்ட் எடுத்து நான் ஆட் பண்ணேன்னா ஒயிட் கலர் ப்ரிசிப்டேட் வந்துச்சுன்னா அந்த பையன் குடித்த தண்ணியில் குளோரின் கண்டன் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு வகையான கலப்படம் தான், நேற்று உங்கள் கிளாஸில் சொன்ன மாதிரி தான். ஸோ இதனால தான் அந்த பையன் அஃபெக்ட் ஆகியிருக்கான். ஸோ இப்போ இதை தான் நான் கண்டுபிடிச்சேன். நாம் தினமும் குடிக்கிற தண்ணியிலே கலப்படம் இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் எப்படி கலப்படம் இல்லாமல் இருக்கும்? நம்ம ஆசிரியர் சொன்ன மாதிரி கல்வி, அரசியல், மருத்துவம், விஞ்ஞானம் இதில் எல்லாத்துலேயும் ஊழல் இல்லாத நாடாக நம்ம நாட்டை மாற்றி ஆகணும். அது இளைஞர்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அறிவியல் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரோம். நம்ம கல்வியிலையும் அரசியலையும் புது மாற்றம் கொண்டு வரோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தாய், நானும் வருவேன் தனி ஒரு வனாய் உன் படையெடுத்து. ஒரு நாள் ஒரு நாள் இந்த உலகம் வரும் தோழா, அது நாள் வரும் முன்னே உனை வென்று முடிப்பேன். ஊழல் இல்லாத சிறந்த ஆட்சியை நடத்தும் கல்வித்துறை அமைச்சராக உருவெடுத்தார் ராஜ். தன் நண்பனின் புதிய கல்வி முறையை தமிழகத்திற்கு அறிமுகம் செய்து சிறந்த கல்வியை அளித்து வருகிறார்கள். ஸ்மோக் டிராஃபிங் டிவைஸ் எனும் மாசு கட்டுப்படுத்தும் கருவியை கண்டுபிடித்து சாதனை படைத்தார் ஜெயராமன். இதற்கு வேதியியல் துறையைச் சேர்ந்த தன் நண்பன் ராம் பெரிதும் உதவியாக இருந்தார். நாங்கள் நாலு பேரும் வேறு வேறு ஃபீல்டில் இருந்தாலும் எங்கள் ஃபீல்டில் கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணோம், அதனால தான் இந்த ஸ்டேஜில் இருக்கோம். நீங்களும் உங்கள் ஃபீல்டில் கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணுங்கள், லைஃப் நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் இந்தியாவோட ஃப்யூச்சரே கெமிஸ்ட்ரியை நம்பி தான் இருக்குது. சிம்பிளாக சொன்னோம்னா பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லாயிருக்கும்.